வெல்கம் டு மை சேனல். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு போர்ட்ரேட்டை எப்படி லைட்டாக பென்சில் ஸ்கெச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா, அதில் வந்து நான் ஸ்கெச் பண்ணியிருக்க வீடியோவை தனியாக போட்டிருக்க மாட்டேன், ஸ்கிப் பண்ணி வச்சுருந்துருப்பேன். அதுக்கான தான் இது தனியாக ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன். இதில் முதல்ல இந்த கடைசியாக பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கெச் பண்ணியிருப்பேன். ஸ்கெச்சிங் மட்டுமே தான் பண்ணியிருப்பேன், அதனால் உங்களுக்கு தெளிவாக புரியும். இதில் வந்து நான் ஸ்பீட் ஆப்பாக பண்ணாமல் லைட்டாக தான் கொடுத்துருக்கேன், அதனால் நீங்கள் முதல்ல இந்த கடைசி வரையும் தெளிவாக பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராயிங்கில் நான் வந்து பென்சில், எரேசர், ஸ்கேலு, ஏ ஃபோர் பேப்பர் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ட்ரா பண்ண போகிற அந்த ஃபோட்டோவை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் ப்ரிண்ட் எடுத்துருக்கிறேன். அந்த ப்ரிண்ட் எடுத்த பேப்பரில் வந்து நம்ம வந்து ஸ்கேலை வச்சு குறிப்பிட்ட அளவு வச்சு சென்டிமீட்டர் வச்சு பாக்ஸ் வந்து தனித்தனியாக பிரிச்சுக்கிறோம். அதை தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இது என்ன மெத்தட்னா கிரிட் மெத்தட், கிரில் மெத்தட்னு சொல்லுவாங்க. வரைகிறதுல நிறையா மெத்தட் இருக்குது, நான் வந்து கிரில் மெத்தடில் வரைவேன். இது என்ன கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இது ரெண்டு பக்கம் ஹரிசன்டலாகவும் வெர்டிகலாகவும் நம்ம பிரிச்சுக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு புரியும். நான் இப்போ வந்து ஜெராக்ஸில் தான் அந்த மாதிரி கோடு போட்டு மொத்தமாக பிரிக்கிறேன். இதேமாரி நம்ம வரைய போகிற அந்த ஏ ஃபோர் ஷீட்லேயும் பிரிச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து தெளிவாக ரெண்டு சைடுமே ஒவ்வொரு சென்டிமீட்டர் கூட மிஸ் ஆகாத அளவில் நம்ம பிரிச்சுக்கிட்டால் தான் நம்மளுக்கு வந்து கேரக்டர் மிஸ் ஆகாது, இல்லைனா வேறு யாராச்சும் வந்துருவாங்க. அப்புறம் 1, 2, 3 போட்டு நம்ம பிரிச்சிருக்க பாக்ஸை வந்து தனித்தனியாக பிரித்து காட்டிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரிஜினல்லையும் நம்ம வரைய போகிறதுலையும் பிரித்து காட்டினா தான் அதே மாதிரி புரியும் தெளிவாக. இப்போ நான் வந்து அந்த இதுலேயும் பாக்ஸ் போட்டு முடிச்சிட்டேன், ஏ ஃபோர் வரைய போகிற ஷீட்லேயும் போட்டேன். அதே மாதிரி 1, 2, 3 போட்டேன், 1, 2, 3, 4 ஃபுல்லான போட்டனால அந்தந்த பாக்ஸுக்கு என்னென்ன கரெக்டாக வருமோ அந்த இது கரெக்டாக பார்த்து போட்டுடலாம். இப்போ நான் காது வரைகிறேன், அது கரெக்டாக அந்த நான் போட்டிருக்க நம்பருக்கிட்டே இருக்குது. இது வந்து கொஞ்சம் வீடியோ வந்து நல்ல குவாலிட்டியாக ஹெச்டியில் வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா நான் நைஸாக தான் போட்டிருக்கேன், ஸ்கெச் பண்ணும்போது எல்லாமே தெளிவாக போட முடியாது. டார்க்காக போட்டால் அழைச்சா அப்புறம் நல்லா இருக்காது, அசிங்கமாக போயிடும். அதனால் ஒவ்வொரு பாக்ஸுக்கும் தனித்தனியாக நம்ம கை வச்சு எந்தெந்த பாக்ஸ்கிட்ட எப்படி வந்து வளைஞ்சு போகுதுன்ட்டு பொறுமையாக ஒவ்வொரு பாக்ஸாக நம்ம முடிக்கணும். இப்போ வந்து ஹெட்டுக்கிட்ட தலை நான் அந்த நெத்திக்கிட்ட போடுறேன், கையை வச்சு நான் வச்சுருக்கேன் பாருங்கள். ஒவ்வொரு பாக்ஸுக்கிட்டேயும் ஒவ்வொரு பாக்ஸும் இதில் தெளிவாக தெரில கேமராவில், கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இதில் மொத்தமாக பக்கத்தில் வந்து ஒவ்வொரு பாக்ஸும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபினிஷ் பண்ணிட்டு வரேன். எந்தெந்த இடத்துல கொஞ்சம் குழப்பதோ அந்த இடத்துல வந்து கை வச்சு நான் தெளிவாக பார்த்துக்கிறேன். எந்தெந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா நுணுக்கமாக பார்க்கணுமோ அந்த இடத்துல வந்து நல்லா பக்கத்தில் வச்சு எந்த பாக்ஸுக்கு எந்த இது தெளிவாக வரும்னு பார்த்துருக்குறேன். அதனால் அந்த இது எங்கெங்கெல்லாம் வளையுதோ அந்தந்த இடத்துலாம் கரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா கொண்டு வந்துடலாம். இது நான் பேசிக்காக ஸ்கெட்சு மட்டும்தான் போடுறேன், ஷேடிங் வந்து நான் இன்னொன்று வீடியோவில் சொல்லித்தரேன். ஃபுல் இப்போ தாவாங்கிட்ட வந்தாச்சு, அது எந்தெந்த பாக்ஸ் அங்கங்கே கரெக்டாக பிரிச்சுருக்கணும் அதே பாக்ஸுக்கிட்ட லைன் போட்டு. இப்போ வந்து ஃபேஸ் வந்து அவுட்லைன் மட்டும் நான் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கண், ஐப்ரோக்கு இப்போ நான் வரேன். ஐப்ரோவில் தலை வந்திருக்கேன், தலை முடிக்கு எந்த இடத்துல எப்படி வந்து வளையும்ட்டு. நம்ம ஒவ்வொருதும் தப்பாக போட்டோன்னா வேறு யாராச்சும் வந்துடுவாங்க, நம்ம வரைகிற ஆள் வரமாட்டாங்க. அப்போ அதுக்கப்புறம் நம்ம பண்ணுற போர்ட்ரேட் கரெக்டாக இருக்காது. அடுத்தது தலையை வந்து நான் இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஒவ்வொரு பாக்ஸுக்கும் பொறுமையாக நம்ம வச்சு ஸ்கெச் பண்ணால் தெரியும். டிப் பென்சில் வச்சு யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான அக்யூரேட் பாயிண்ட் கிடைக்கும். சாதாரண ஹெச்பி இருந்துச்சுன்னா ஷார்ப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஐப்ரோ நான் ட்ரா பண்ணுறேன், அது எத்தனாவது பாக்ஸில் இருக்குதுன்னு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நான் ஃபுல்லும் லைன் ஸ்கெட்சாக தான் இதில் போட்டிருக்கேன் லைட்டாக. ஏன்னா நம்ம இடையில ஃபுல்லும் தப்பு பண்ணிட்டோன்னா அதை வந்து நம்ம அழைச்சிக்கலாம். ரெண்டு சைடு ஐப்ரோ போட்டதுக்கப்புறம் கண் போடுறேன். ஐப்ரோ போட்டு தான் கண்ணு போடணும்னு இல்லை, உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ அந்த மாதிரியே பண்ணலாம். வாயிலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம், மூக்குலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கண்ணுலேருந்து எனக்கு வந்து ஈஸியாக ஸ்டார்ட் பண்ண வரும், அதனால் நான் ஐலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒவ்வொருதும் நம்ம பண்ணும்போது கண், மூக்கு எல்லாமே கொஞ்சம் அதில் உள்ள மாதிரியே எந்தெந்த பாக்ஸில் எந்த இது வந்திருக்கோ கரெக்டாக பார்த்து பண்ணால் தான் தெளிவாக புரியும். இல்லைனா நம்மளுக்கு வந்து வேறு கேரக்டர் வந்துடும், நம்ம வரைகிறவங்க வரமாட்டாங்க, வேறு யாராச்சும் வந்துடுவாங்க. அதனால் கொஞ்சம் அந்தந்த இடத்த மட்டும் கொஞ்சம் நல்லா கவனித்து போடுங்க. அந்த கண்ணு பிடிச்சிட்டோம். அடுத்தது இந்த கண், நம்ம லைன் ட்ராயிங்காக போடுறதுனால ஃபஸ்ட்டு ஃபுல் அண்ட் தெளிவாக தெரியாது நம்ம வரைகிற ஆள் தான் வந்துட்டாங்களான்னு. நம்ம ஃபுல் அண்ட் லைன் ட்ராயிங்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து ஷேட் பண்ணால் தான் நல்லா அந்த அளவுக்கு தெரியும் நம்ம யாரை வரைஞ்சிருக்கோன்ட்டு. அதனால் ஃபஸ்ட்டு வரையும் போதே நல்லா வரலன்ட்டு நீங்கள் விட்டுறாதீங்க, தொடர்ந்து வரைஞ்சி ட்ரா பண்ணிகிட்டே இருந்தால் தான் உங்கள் கேரக்டர் வரும். ஐ முடிச்சுனா அடுத்தது மூக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் வரைகிற இடத்துல வந்து ரொம்ப லைட் ஷேடாக இருக்கிறனால ஷேடிங்கில் வந்து அதை வந்து ட்ரா பண்ணிக்கலான்ட்டு அவுட்லைன் எங்கெங்கே டார்க்காக இருக்குதோ அந்தந்த இடம் மட்டும் தான் நான் டார்க் ஏற்றி லைட்டாக போடுறேன்.
ஏன்னா லைட்டாக ஷேடு வர இடத்துல நம்ம ஸ்கெச் பண்ணி டார்க்காக போட்டோம்னா அதுக்கப்புறம் அழைக்க முடியாது, அது ட்ராயிங்காக தெரியாது, லைட் அண்ட் ஷேடாக தெரியாது, ஒரே கோடாக விழுந்து அனிமேட்டடாக போயிடும். அதனால் ஷேடாகவே எல்லா இடத்துலையும் வரைகிறேன். இப்போ வந்து வாய் வரைகிறேன். அது வந்து வாய் வந்து கண்ணோட அந்த நடு பாயிண்ட்லேருந்து நேராக பார்த்தீங்கன்னா அந்த வாய் மவுத் வந்து எண்டாகும். அந்த இடத்துல ரெண்டு சைடும் அதே மாதிரி தான் இதாகும். அதே மாதிரி எந்தெந்த பாக்ஸ் கிட்ட கரெக்டாக வந்து முடிஞ்சிருக்குதோ அந்தந்த இடத்துல தான் நான் போட்டிருக்கேன். நான் ரொம்ப ஸ்பீடாக வரையா ஸ்பீட் ட்ராயிங்காக காட்டாமல் காட்டியிருக்கேன். ஸ்பீட் ட்ராயிங்காக நான் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு புரியாது. இது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு கேரக்டர் அவங்கள மாதிரி வந்துட்டு அந்த ஃபேஸில் உள்ள ஆள் மாதிரியே கேரக்டர் வந்துட்டு அதுக்கப்புறம் காதுக்குள்ளே அந்த டீட்டெயில்ஸ்லாம் பண்ணுறோம். காது உள்ளே நான் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சைட்லலாம் பார்க்குறேன் எந்த இடத்த நான் விட்டுருக்கேன்ட்டு. கழுத்து ஏரியாலாம் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். கழுத்து ஏரியாலேருந்து கொஞ்சம் கீழே போகுது, அது வீடியோவில் கட் ஆகிடுச்சு, சாரி. எந்தெந்த இடத்துல நம்ம பாக்ஸ் போட்டிருக்கோமோ அந்தந்த இடத்துல கரெக்டாக வச்சு நம்ம ஜூம் பண்ணி போட்டோன்னா அந்தந்த பாக்ஸு கிட்டே நம்ம கரெக்டாக போட்டாலே அந்த இடத்துல கரெக்டாக நம்மளுக்கு ஜாயிண்ட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் நான் வந்து வாய்க்கு சைட்லேருந்து அந்த கோடு எந்தெந்த பாக்ஸ் கிட்டே போயிருக்குதோ கொஞ்சம் தெளிவாக போட்டிருக்கேன். கீழே நான் வந்து ஃபுல் ட்ரா பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சைடில் வர அந்த இடத்த வந்து ஒரு இடம் மிஸ் ஆகாமல் போட்டால் கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் நான் வந்து எங்கெங்கே தப்பு இருக்குன்ட்டு நான் வந்து மிஸ் பண்ணி பார்க்குறேன். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தா தப்பு தெரியும். ஒவ்வொரு இடத்துலையும் நான் வந்து கம்பேர் பண்ணி பார்ப்பேன். இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்த்தா தப்பு தெரியும். தாவாங்கொட்டைக்கிட்ட தப்பு லைட்டாக மெலிஞ்சு வந்துருக்குது. காது வந்து ஷார்ப்பாக வரல. அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா இடத்துலையும் எங்கெங்கே எது இந்த இதை நான் இப்போ ட்ரா பண்ணாமே விட்டுட்டேன். அந்தந்த காலர் சைடு வந்து அது வருது. காலரு காலர் போட்டால் தான் அது கழுத்து வந்து வெளியே அந்த இது ஆளோட கழுத்து வெளியே தெரிகிற மாதிரி தெரியும். கழுத்து மாதிரி தெரியும் இல்லைனா அது மொட்டையாக போயிடும், நல்லா இருக்காது. இதுக்கப்புறம் நான் ஸ்கெச் பண்ணி பார்த்துட்டேன். இதுக்கு லைட் அண்ட் ஷேட்லாம் கொடுத்தா கடைசியாக இந்த மாதிரி தெளிவாக அந்த ஃபோட்டோ மாதிரியே வந்துடும். இது வந்து நான் ஏற்கனவே ட்ரா பண்ணி வச்சுருந்தது லைட் அண்ட் ஷேட்லாம் கொடுத்து. இதில் வந்து நான் கரெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நான் ஃபில் பண்ணிட்டேன். எங்கெங்கெல்லாம் தப்பு வந்துச்சோ, தாவாங்கொட்டைக்கிட்ட, காது ஷார்ப்பாக வர்றது, கண்ணுக்கிட்ட, எல்லா இடத்துலையும் நான் வந்து டார்க் பண்ணி கொஞ்சம் ஷேடிங்கில் கரெக்ட் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ட்ரா பண்ண வரும், எல்லாராலையும் ட்ரா பண்ண முடியும். இந்த மாதிரி கடைசியாக முடிஞ்சிருக்கும் நம்ம வரைஞ்ச ட்ராயிங். இந்த மாதிரி ஃபோட்டோஸ் நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா நான் அதை வரைஞ்சி தருவேன். இதுக்கு வந்து நோ ஃப்ரீ சார்ஜ். இந்த மாதிரி ட்ராயிங் எதுக்கு யூஸ் ஆகும்னா நீங்கள் யாருக்கு வேணாலும் கிஃப்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ முதலேருந்து கடைசியாக பார்த்தா எல்லாருக்கும் என்னோட நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஷேர் பண்ணுங்கள். மற்ற யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களை மட்டும் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோட மற்ற ட்ராயிங் ஒர்க்ஸ்லாம் நீங்கள் என்னோடய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். அதுலேயும் நீங்கள் என்னோடய ஒர்க்ஸ்லாம் பார்த்துக்கலாம். பேக்ரவுண்டில் வந்து அந்த எக்ஸ்ட்ரா சவுண்டுக்கெலாம் என்னோடய சாரி. அது வந்து